ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேனல் ஹேக் ஆனாலோ இல்லை டெர்மினேட் ஆனாலோ இல்லை சஸ்பெண்ட் ஆனாலோ இல்லை ஒருவேளை நீங்களே தெரியாத நம்ம டெலீட் பண்ணிட்டாலோ எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஏன்னால் இது தெரியலை அப்படின்னா உங்கள் சேனல் சேனல் எந்த விதத்துலையும் ரெக்கவர் பண்ண முடியாது ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் மோட்டிவியட்ஸ் அப்படிங்கிறது இந்த சேனலில் முழுக்க முழுக்க ஃபுட் ரிலே ஃபுட்டு ரிலேட்டடான வீடியோக்கள் போட்டிருக்காங்க குக்கிங் வீடியோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் சிம்பிள் ரெசிபீஸ்ன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜு முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி குக் பண்ணுறது அந்த மாதிரியான வீடியோக்களும் போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க ஷார்ட்ஸ் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு சேனல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஏதோ ஹேக் ஆகிடுச்சி இல்லை டெலிட் ஆயிடுச்சு இல்லை டெர்மினேட் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப் டீமை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு சேனலை வந்து டெலீட்டான சேனலை தெரியாதனமா டெலிட் பண்ண சேனலை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ ஒரு சில விஷயங்கள் கேட்டாங்க ஒரு சில விஷயங்கள் நான் இதில் சொல்லாமல் இருப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒருவேளை இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைனா ஏற்கனவே செல்வாடெக் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னாலும் அப்படி செல்வாடெக் சேனலில் உங்களுக்கு தெரியலை தேடி எடுக்க முடியல அந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பாங்க அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணோன்னா பேக்கப் கோடு எடுத்து வச்சுக்கணும் பத்து பேக்கப் கோடு இருக்கும் அதாவது எட்டு நம்பரில் எட்டு எட்டு நம்பராக பத்து பேக்கப் இருக்கும் நம்ம மெயில் ஐடிக்குன்னு ஓகேங்களா அதை எடுத்து எப்போவுமே சேஃபாக வச்சுக்கோங்க பேக்கப் கோடு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா ஹவு டு பேக்கப் கோடு எடுக்கிறது அப்படின்னு போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ வரும் உங்கள் மெயில் ஐடிக்கான பேக்கப் கோடு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் உங்கள் சேனலுக்கான யூசர் ஐடி எடுத்து வச்சுக்கணும் யூசர் ஐடின்னு உங்கள் சேனலுக்கு ஒன்று இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே செல்வா டெக் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்கோம் யூசர் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் சேனலுக்கான ஐடி எடுத்து வச்சுக்கோங்க சேனல் ஐடின்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்து சேஃபாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா உங்கள் சேனல் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாது உங்கள் சேனலோட லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க சேஃபான ஃபோல்டரில் கஸ்டம் கஸ்டம் யூஆரல் சேனலோட கஸ்டம் யூஆரல் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கடைசியாக எந்த வீடியோ அப்லோடு பண்ணுறீங்களோ அந்த வீடியோட லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே தேவைப்படும் உங்கள் சேனலில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் சேனல் நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் சேனலில் அபவுட் பேஜில் இருக்கும் அந்த டேட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதாவது சேனல் வீடியோ போட்ட டேட்டோ ஆரம்பித்த டேட்டோ கிடையாது மெயில் ஐடி கிரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த டேட்டா அதாவது நீங்கள் உங்கள் அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன டேட் இருக்கோ டை என்ன தேதி என்ன வருஷம் என்ன மாதம்னு இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா ப்ளஸ் சேனல் இது உங்கள் சேனலில் இருக்கிற பாப்புலரான வீடியோட லிங்க் எது அதிக வியூஸ் போயிருக்கோ பாப்புலர் வீடியோவோ அது அந்த ஒரு வீடியோட லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் சேனலோட ஹேண்டில் அட்டு போட்டு ஹேண்டில் வரும் உங்கள் சேனலுக்கானது அதை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் சேனலோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் சேனல் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து உங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணையில் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம்னு கொடுத்து தான் மெயில் ஐடியே க்ரியேட் பண்ண முடியும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து இது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமாக சேவாக வச்சுக்கோங்க நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கண்டிப்பாக தேவைப்படும் ஆட் சென்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க உங்கள் சேனலுக்கு மானிடைசேஷனாக ஆட்ஸன்ஸும் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட் சென்ஸோடது முக்கியமானது பப்ளிஷர் ஐடி அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் பேமெண்ட் வரையில உங்களுக்கு பப்ளிஷர் ஐடி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் பேஜ்லேயும் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஆட்சன்ஸ் பேஜ்லேயும் பார்த்துக்கலாம் பப்ளிஷர் ஐடி ஆட் சென்ஸ் பப்ளிஷ் ஐடி எடுத்து வச்சுக்கணும் உங்கள் யூடியூப் சேனல் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கரண்ட் ஐடி அதாவது என்ன சொல்கிறது இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஐடி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா கரண்ட் ஐடினா என்னது உங்களோட ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ நீங்கள் வந்து ஆட் சென்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட்ஸு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்களா அந்த ஐடி அப்படி ஆர்ட்ஸ் சென்ஸ் இல்லை அப்படின்னா ஆர்ட்ஸ் சென்ஸ் இல்லை நார்மல் சேனல் தான் அப்படின்னா உங்களுடைய ஐடி தேவைப்படும் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி உங்களுடைய ஐடி கேட்பாங்க கண்டிப்பாக சேனல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும் இப்போ கரண்ட்டில் உள்ள ஃபோன் நம்பர் இல்லை நீ ஆரம்பித்தப்போ வெரிஃபிகேஷன் பண்ண ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா எப்படி இப்போ கரண்ட்டில் உள்ள ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் செல்வாடெக் சேனலில் அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் சேனலில் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பரு எத்தனை டிவைஸில் உங்களுடைய மெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய லொக்கேஷன் கொடுத்துருப்பீங்க சேனல் ஆரம்பிக்கையில் கண்ட்ரி இந்தியாவா இப்போ ஸ்ரீலங்காவா அப்படின்னு கண்ட்ரி கொடுத்துருப்பீங்களா அது தேவைப்படும் என்னைக்கு ஹேக் ஆனிச்சோ இல்லை டெர்மினேட் ஆணிச்சோ இல்லை டெலிட் ஆணிச்சோ சஸ்பெண்ட் ஆனிச்சோ அந்த டேட்டும் டைமும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் கண்டிப்பாக அது கேட்பாங்க சேனலோட ஹோம் பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு கரண்ட்டில் உள்ள ஹோம் பேஜை எவ்வளோ சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக உங்கள் சேனல் ஹேக் ஆகிருந்தாலோ இல்லை டெர்மினேட் ஆயிருந்தாலோ இல்லை நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ணியிருந்தாலோ சஸ்பெண்ட் ஆகிருந்தாலோ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ நம்ம போடுறோம் சீக்கிரமே ப்ளஸ் உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் பெயிட் ப்ரமோஷன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அடுத்த வீடுகள் சந்திக்கலாம் நன்றி